தெய்வீக சுகத்தை பற்றியதான சில சத்தியங்களை இந்த நாட்களில் நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு முதலாம் பேதுரு 2:24 வாசிப்போம். முதலாம் பேதுரு 2:24. ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் இழித்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் 1 பேதுரு 2:24. நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த தெய்வீக சுகம் என்கிறதான இந்த சத்தியம், இது தேவனிடத்தில் வந்ததா, இது மனுஷனிடத்திலிருந்து வந்ததா, மருந்தினுடைய வேறு ஆரம்பம் எங்கே இருக்கிறது, மருந்துகளை கண்டுபிடித்தது யார், இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் சில வாரங்களாக சரித்திரத்திலிருந்தும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளிலிருந்தும் மற்ற மதங்களிலிருந்தும் சில காரிய உண்மைகளை நாம் அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில காரியங்களை நாம் கவனிப்போமாக. சிலர் இப்படி கேட்கிறார்கள், ஆகாரம் வீட்டில் இருக்கிற நேரத்தில் காசு கையில் இருக்கும்போது கடைக்கு போய் ஆகாரத்தை வாங்கி புசிப்பதை விட்டுவிட்டு ஆண்டவரே எனக்கு ஆகாரத்தை தாரும் என்று கேட்பது நியாயமான காரியமா? அதே நேரத்தில் வனாந்திரத்தில் இருக்கும்போது எங்கேயும் ஹோட்டல் இல்லாத இடத்தில் பசியில் இருக்கும்போது பட்டினியில் இருக்கும்போது ஆண்டவரே எனக்கு ஆகாரத்தை தாரும் என்று கேட்பது நியாயமான காரியம். இதுபோல சில நல்ல மருந்துகள் இருக்கும்போது அந்த மருந்துகளை எடுக்காமல் ஆண்டவரே சுகம் தாரும் ஆண்டவரே சுகம் தாரும் என்று கேட்பது நியாயமான காரியம் அல்ல. அதே நேரத்தில் வைத்தியர்களால் சுகப்படுத்த முடியாத சில வியாதிகள் மருந்துகள் இல்லை என்றால் ஆண்டவரே சுகமாக்கும் ஆண்டவரே சுகமாக்கும் கேட்கலாம். ரெண்டும் பொருத்தமான ஒரு நியாயமான ஒரு காரியம் தானே, தர்க்கம் தானே என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆகையால் மருந்தெடுத்தாலும் கர்த்தர் தான் சுகத்தை தர வேண்டும். ஆகையால் அறிந்த சில பரிகாரங்கள் இருக்கும்போது ஆண்டவர் மனுஷனுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த மனுஷன் பல மருந்துகளை கண்டுபிடித்து அந்த அறிந்த பரிகாரங்களை தேடுவது தவறா? டாக்டரால் தீர்க்க முடியாத வியாதிகளுக்காக ஆண்டவரை தேடலாம். டாக்டரால் தீர்க்க முடிகிறதான வியாதிகளுக்கும் ஆண்டவரை தேட வேண்டுமா? இப்படிப்பட்ட சில கேள்விகள் சிலர் கேட்கிறார்கள். முதலாவது, நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் தேவைகளுக்கு ஆகாரமே கிடைக்காத நேரத்தில் ஆண்டவரே நீர் ஆகாரத்தை தாரும் என்று கேட்பது தவறல்ல. அதே நேரத்தில் ஆகாரம் இருக்கிறதான நேரத்தில் அந்த ஆகாரம் வேண்டாம் ஆண்டவரே நேரடியாக கொடுக்கட்டும் என்று கேட்பது அது நியாயமான காரியமும் அல்ல. இவைகள் உண்மைதான். ஆனால் ஆண்டவர் நம்முடைய ஆகாரத்திற்காக அவர் மரிக்கவில்லை, நம் நன்றாய் புசிக்க வேண்டும் என்பதற்காக அவர் மரிக்கவில்லை. ஆனால் நம்முடைய வியாதிகளுக்காக அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் வியாதியை சுகப்படுத்துகிறதான இந்த காரியம் என்று வரும்போது அது தேவனுடைய பார்வையில் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அறிந்த காரியங்களுக்கு மருந்து எடுப்பது தவறல்ல, அறிந்த பரிகாரங்களுக்கு மருந்து எடுக்கலாம் என்பது நியாயமான ஒரு காரியமாக இருந்தால், ஆண்டவர் அனுமதிக்கிறதான ஒரு காரியமாக இருந்தால், நம்முடைய தீராத வியாதிகளுக்கு மாத்திரம்தான் அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டு மருந்துகள் இருக்கிற வியாதிகளுக்காக தழும்புகள் ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய வேதனை குறைத்திருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லாமல் எல்லா வியாதிகளையும் அவருடைய தழும்புகள் மூலமாக சுகமாகும்படியாக அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். மாத்திரமல்ல, மருந்து எங்கே கொடுக்கப்படுகிறதோ அங்கே காசு செலவிடப்பட வேண்டும் என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம்.
ஆகையால் காசின் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு சுகத்தை தருவார் என்றால் அவர் மறிப்பது விருதாவான ஒரு காரியம். அது ஏழைகளுக்கு கூடாத ஒரு காரியம். மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார். அடுத்தது நம்முடைய வியாதிகளுக்காக அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய பாடுகளில் இந்த பாவமும் வியாதியும் மிகவும் முக்கியமான ரெண்டு காரியங்கள். இப்படி இருக்கும்போது பாவத்திற்காக, பாவத்திலிருந்து ரட்சிப்பை பெறும்படியாக நாம் எவ்வளவு காசு செலவு பண்ணணும்? அது ஃப்ரீ, அது ஒரு பைசாவும் செலவிடப்பட தேவையில்லை. அந்த சிலுவை மரணத்தில் பாவத்திற்கான பரிகாரம், விடுதலை, ரட்சிப்பு இலவசமாக கொடுக்கப்படும் போது அதே பாடுகளில் வியாதிகளிலிருந்து சுகம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு மாத்திரம் காசு செலவிடப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய சித்தமா? இல்லை என்றால் இப்படி சொல்லலாமே, யோகாசன பயிற்சியில் யோகா பயிற்சி செய்கிறவர்கள் சொல்லுகிற காரியம், எத்தனையோ வியாதிகளிலிருந்து அந்த யோகா பயிற்சியில் சுகம் உண்டாகிறது. புத்த மதத்தை சேர்ந்ததான ஒரு குறிப்பிட்ட தியானம் உண்டு, ஜென் தியானம் என்று சொல்லி, அந்த ஜென் தியானத்தின் மூலமாக ஜனங்களுக்கு சுகம் உண்டாகிறது என்று சொல்லுகிறார்கள். இது போன்ற எத்தனையோ மற்ற மத சம்பந்தமான சுகங்களும் உண்டு. ஆகையால் சுகம் மாத்திரமல்ல, யோகா பயிற்சி செய்யும்போது மனதை கட்டுப்படுத்தலாம். ஆகையால் தவறான சிந்தைகள் வராதபடிக்கு நாம் கண்ட்ரோல் பண்ணலாம் என்று சொல்லுகிறார்கள். மாத்திரமல்ல, ஜென் தியானம் செய்யும்போது மனதை கட்டுப்படுத்தலாம், அவசியமில்லாத தேவையில்லாத சிந்தனைகள் வராது, மனதில் ஜெயம் உண்டாகும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி இருந்தால் இயேசுவின் சிலுவை மரணத்தை நம்பி ஜென் தியானத்தையும் செய்வது தப்பா? நான் கரெக்டா, நான் இயேசுவின் சிலுவை மரணத்தை நம்புகிறேன், அவர் மரித்தார் எனக்காக, அவருடைய பாவத்துக்காக மரித்தார். ஆனால் என் மனதை கட்டுப்படுத்தோ புத்த மதத்தை சேர்ந்துதான் அந்த ஜென் தியானத்தை செய்வது தவறா? தவறா சரியா? இதையும் அதையும் செய்யலாம் தானே? அப்படி செய்தால் அப்போ இயேசுனுடைய மரணத்தில் ஏதோ ஒரு குறைவு உண்டு என்று தான் அர்த்தம். அந்த குறைவினால தான் இது செய்ய முடியல, அதனால் இதையும் செய்கிறேன். அப்போ இயேசுடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக இயேசுடைய சிலுவை மரணத்தில் எல்லாம் அடங்கி இருக்கும்போது, எல்லாம் தங்கி இருக்கும்போது, என்னுடைய ரட்சிப்புக்காக அவருடைய சிலுவை மரணமே போதும் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில், ஏன் நம்முடைய வியாதிகளுக்காக அவருடைய தழும்புகளே போதும் என்று நம்மால் சொல்ல முடியாது? ரட்சிப்பென்று சொல்லும்போது அது தூய்மையான ஒரு காரியம். அது சிலுவையிலிருந்து தூய்மையாக புறப்பட்டு தூய்மையாக நம்மை சந்திக்க வேண்டும் என்றால் வேற எந்த ஜென் தியானமோ யோகாசன பயிற்சியும் அதில் கலப்படமாக மிக்ஸ் ஆகக்கூடாது, சேர்க்கப்படக்கூடாது என்றால் அதே சிலுவை பாடுகளிலிருந்து தழும்புகளிலிருந்து புறப்பட்டு வருகிறதான சுகம் அது ஏன் தூய்மையாக வரக்கூடாது? அதை ஏன் ஒரு மருந்தோடு மிக்ஸ் பண்ண வேண்டும்? முக்கியமான காரியம் மருந்து என்று சொன்னால், கடந்த வாரங்கள் அறிந்த காரியம், அது மனுஷ கண்டுபிடிப்பல்ல, அதனுடைய ஆரம்பமே தீமையானது, பிசாசிலிருந்து புறப்பட்டது, அது மந்திரத்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் என்றெல்லாம் நாம் அறிந்தோம். அப்படி மந்திரத்தோடு சம்பந்தப்பட்ட ஆரம்பித்துதான் ஒரு காரியத்தை சிலுவை மரணத்திலிருந்து நமக்காக புறப்படுகிற சுகத்தோடு நாம் சேர்த்து கொள்ளலாமா? அது நியாயமா? ரட்சிப்பு தூய்மையாக இருக்கும்போது ஏன் சுகமும் தூய்மையாக இருக்கக்கூடாது? இதுதான் முதலாவது கேள்வி. ஆகையால் எந்த அளவுக்கு ரட்சிப்பு இயேசுவிடத்திலிருந்து மாத்திரம் வருகிறதோ அந்த அளவுக்கு இயேசு இடத்திலிருந்து வருகிற சுகமும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். ஒரு முறையாவது எத்தனையோ வியாதியஸ்தர்கள் வந்தார்கள், அவர் நாளெல்லாம் வியாதியஸ்தரை சுகப்படுத்தினார்கள், எத்தனையோ வியாதியஸ்தரை கொண்டு வந்தார்கள், அவர் போய் சின்ன சின்ன வியாதியெல்லாம் அந்த பக்கத்து தெருவில் ஒரு கிளினிக் இருக்குது, அந்த டாக்டரை பார்த்துக்கோங்க, எனக்கு தீர்க்காத வியாதியெல்லாம் அவரால் முடியாதல்ல எங்கள்கிட்ட கொண்டு வராங்கன்னு சொல்லலையே. ஏன் எல்லா வியாதிகளையும் அவரே பொறுப்படுத்தார், வேலை மிச்சம் தானே? கொஞ்சம் வியாதிகள், பெரிய பெரிய அந்த கேன்சர், டிபி, எய்ட்ஸ் வியாதி, அந்த வியாதி இந்த வியாதி மட்டும் கொண்டு வாங்க, மற்ற வியாதி எல்லாம் அங்கே போங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் எல்லா வியாதிகளையும் அவரே குணமாக்கினார்? மருந்து எடுப்பது தப்பல்ல,
என்று நிரூபிக்கும்படியாக சிலர் என்ன சொல்லுகிறார்கள், இயேசுவே களிமண் எடுத்து உமிழ்நீரோடு கலந்து அதை ஒரு குருடனுடைய கண்ணில் பூசினார் தானே, அது மருந்து எடுக்கலாம் என்பதற்கு அடையாளம் தானே என்று சொல்லுகிறார்கள். களிமண்ணுக்கும் மருந்துக்கு என்ன சம்பந்தம்? நான் காலேஜில் படித்துட்டு கொண்டு இருக்கும்போது ஒரு வாலிபன் இப்படி தான் தர்க்கம் பண்ணார். நான் தெய்வீக சுகத்துக்காக தர்க்கம் பண்ணும்போது அவர்கள் இப்படி தான் கேட்க, பைபிளில் சொல்லியிருக்கு இயேசு உமிழ்நீரை களிமண்ணோடு கலந்து அந்த களிமண் எடுத்து குருடனுடைய கண்ணில் பூசினார், சுகமாயிடுச்சு. அது என்ன அர்த்தம்? மருந்து எடுக்கலாம், அதான் அர்த்தம். அப்போ நான் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், அப்போ அடுத்த முன்னே ரோட்டில் ஒரு குருடனை பார்க்கும்போது நீங்கள் தரையில் துப்பி அந்த மண் எடுத்து அவர் கண்ணில் பூசி பாருங்கள் என்ன நடக்கும்னு. மிஞ்சி மிஞ்சி போனால் கன்னத்தில் அறை தான் கிடைக்கும். அப்போது அது போய் மருந்துன்னு சொல்ல முடியாது. அது நம்முடைய சொந்த காரியங்களை நிரூபிக்கும்படியாக சத்தியத்தை வளைக்க ஒரு முயற்சி தான் அது. அது சத்தியம் இல்லை. அநேக வைத்தியர்களால் பாடுபட்டால் என்று ஒரு ஸ்திரியை பற்றி வேதம் சொல்லுகிறது. அநேக வைத்தியர்களால் பாடுபட்டால், இன்னைக்கு நிறைய பேர் கேட்டிங்கன்னா வைத்தியர்களால் சுகப்படுகிறத விட பாடுதான் ஜாஸ்தி. இதை பற்றி கடந்த வாரங்களிலும் சொல்லியிருக்கிறேன். ஆகையால் தேவனிடத்திலிருந்து வருகிற சுகம் அது தூய்மையானதாக இருக்க வேண்டும். அது வேற எந்த காரியங்களோடு சம்பந்தம் வைக்கக்கூடாது. இது முதலாவது காரியம். அடுத்தது, நம்முடைய உபதேசத்தில் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், மருந்து எடுப்பது ஒரு பாவம் அல்ல. மருந்து எடுக்கிறவர்கள் நரகத்துக்கு போக மாட்டார்கள். அதே நேரத்தில் அதில் ஒரு சிறிய டேஞ்சர் உண்டு, ஒரு ஆபத்து உண்டு. இயேசு சொன்னார், என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஆகையால் புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம், இப்படிப்பட்டதான மூன்று இடங்கள் உண்டு நாம் அறிவோம். பரலோகத்திலே அநேக பிரிவுகள் உண்டு. மணவாட்டி சபைக்குரிய இடம் இந்த மூன்றாவது இடம்தான், புதிய எருசலேம் இந்த மூன்றாவது இடம். ஒரு ஆள் தெய்வீக சுகத்தில் மரிக்காம மருந்து எடுத்து மரித்தால் நரகத்துக்கு போக மாட்டாங்க, இந்த இடத்துக்கு போவாங்க, புதிய பூமி. ஆனால் ஒரு ஆபத்தான காரியம் என்னவென்றால், இது இயேசு வரப்போகிற காலம். இயேசு வரும்போது புதிய எருசலேமுக்காக ஆயத்தப்பா இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பரலோகத்தில் உன்னதமான இடம் இதுதான், பெரிய இடம், மேலான இடம் புதிய எருசலேம். இந்த புதிய எருசலேமுக்குள்ள தலைநகரமாகிய சியோன் இருக்கிறது. ஆகையால் இயேசு வரும்போது புதிய வானத்தில் போகக்கூடியவங்க, புதிய பூமிக்கு போகக்கூடியவங்க எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க, எல்லாம் கைவிடப்பட போறாங்க. புதிய எருசலேம் என்று சொல்வது தான் மணவாட்டி, அதுதான் வெளிப்படுத்தல. ஒரு புதிய எருசலேம் என்கிற நகர, ஒரு நகரம் தன்னுடைய புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாக இறங்கி வருவதை நான் கண்டேன். ஆகையால் இந்த புதிய எருசலேம் தான் மணவாட்டி. இந்த மணவாட்டிக்காக மாத்திரம்தான் இயேசு வரப்போகிறார். அப்படி என்றால் மருந்தெடுப்பதற்கானால நரகத்துக்கு போக மாட்டோம், புதிய பூமிக்கு போகலாம். ஆனால் புதிய பூமிக்காக மாத்திரம் தகுதி உடையவர்கள் மணவாட்டியாக மாற முடியாது. அப்படி என்றால் மருந்தெடுக்கிறவர்கள் நரகத்துக்கு போக மாட்டார்கள், அதே நேரத்தில் இயேசு வரும்போது கைவிடப்படுவார். வருகையில் போக முடியாது, மணவாட்டியாக மாற முடியாது. அப்போ அந்தி கிறிஸ்துடைய ஆட்சிக்குள்ளே போகணும். அந்தி கிறிஸ்துடைய முத்திரை எடுக்காமல் இருக்கணும். முத்திரை எடுக்காமல் இருந்தால் விரல் விரலாக வெட்டி 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 அவன் நம்ம உபத்திரவப்படுத்தி இரத்த சாட்சியாக மறிக்க முடியாது, வற்புறுத்துவான். இல்லை என்றால் அவனுடைய முத்திரையை எடுக்க வேண்டும் என்று நம்மை பலவந்தப்படுத்துவான். அது கஷ்டமான காரியம். அப்படி ஒருவேளை முத்திரை எடுக்காமல் நாம் மரித்தால் புதிய வானத்துக்கு போகலாம், முத்திரை எடுத்தால் நரகத்துக்கு தான் போவோம். அப்போ கஷ்ட காலம், கைவிடப்பட்டால் கஷ்டம்.
ஒன்று புதிய வானம் இல்லைன்னா நரகம். புதிய வானம் எப்போ இன்ச்சா சாவடிப்போம் பிசாஸ், இன்ச்சா சாவடிப்போம். அவன் எதுக்காக சித்திரவதைப்படுத்துற, நீ நீ வருகை நீ மனமாட்டிய சபை போகலான்னு நினைச்சேன்ல, நீ கைவிடப்பட்ட இல்லை, நீ கிறிஸ்டின் இல்லை, நான் உன்னை எப்படி பண்ணுறேன் பாரு. அந்த கோபத்தில் பண்ண மாட்டான். அவன் உபத்திரவப்படுத்துகிறதான நோக்கமே கிறிஸ்துவை மறுதளித்து அவனுடைய முத்திரை எடுக்க வேண்டும். என்னால் தாங்க முடியாதுங்க, நான் வந்து அந்த முத்திரை எடுத்துடுறேன். அதை சொல்கிறதுக்காகவே நேரடியாக சாகவடிக்க மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிப்பான். இதுதான் நம்முடைய வேலை. இதை பற்றி அதிகமாக சொல்ல விரும்பவில்லை. ஆகையால் இதில் இருக்கிற அந்த சிறிய ஆபத்தை பாருங்கள். மருந்தெடுத்து நாம் இங்கே வந்தது, கர்த்தர் நம்ம இந்த சபைக்கு கொண்டு வந்தது புதிய பூமிக்கு போவதற்காகவோ புதிய வானத்துக்கு போக அல்ல. நாம் மனவாட்டியா சபையாக மாற வேண்டும், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாக நாம் மாற வேண்டும். இதுதான் இந்த சபையினுடைய நோக்கம், இயேசுவை போல மாற வேண்டும். அந்த மனவாட்டியாக மாற வேண்டும் என்றால் அதில் ஒரு உபதேசம் தான் தெய்வீக சுகத்தின் உபதேசம். இந்த உபதேசத்தில் நம்முடைய டாக்டர், நம்முடைய உபதேசத்தில் ஒரு காரியம் என்னவென்றால், மருந்தெடுக்கிறவர்களுடைய சரீரம் மறுரூபம் அடையாது. மறுரூபம்னு சொன்ன என்ன அர்த்தம், இன்னைக்கு இந்த சரீரம் மாம்சமும் ரத்தம் தான், இப்படி தொட்டா அடி வாங்கும். ஆனால் இயேசுடைய சரீரத்தை பாருங்க, தோற்றத்தின்படி இதே மாதிரி தான் இருந்தார். தோற்றத்தின்படி இயேசுவை பார்த்தார்கள், இயேசுவை தொட்டார்கள், என்னை தொட்டு பார் என்று சொன்னார்கள், சொன்னார் இயேசு, சொன்னார், அவரை தொட்டார். இரத்தத்தினுடைய அந்த காயங்கள் இருந்து தழும்புகள் இருந்தது. அவர் புசித்தார், குடித்தார், எல்லாம் செய்தார். ஆனால் அடைக்கப்பட்ட அறைக்குள் வந்தார். ரூமை பூட்டிட்டு யூதர்கள் பயந்து என்ன நடக்கணும் என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கும்போது திடீர்னு அந்த ரூமுக்குள்ளே வந்துட்டார். தோற்றத்தின்படி இதே போல ஒரு சரீரம் தான், ஆனால் அடைக்கப்பட்ட அறைக்குள்ள போகக்கூடிய திறமை உள்ள ஒரு வல்லமை உள்ள ஒரு சரீரம் அந்த சரீரம். அதுதான் மறுரூபத்தின் சரீரம். ஆகையால் இயேசு வரும்போது எக்காலம் துணிக்கும் போது இந்த மாம்சமும் இரத்தமும் உடைய சரீரம் திடீரென்று மறுரூபம் அடையும். அது ஒரு புதிய ரூபத்தில் மறுரூபமாகி மகிமையான சரீரமாகி எடுத்துக்கொள்ளப்படும். மாத்திரமல்ல, உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தை நாம் எல்லாரும் கேட்டிருக்கிறோம். உயிர்த்தெழுதல் என்று சொன்னால் என்ன, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாக மரித்தவர்கள் அப்படியே கல்லறையிலிருந்து அப்படியே எழும்புவார்கள். அதான் உயிர்த்தெழுதல். இதை பற்றி இன்னும் நான் சொல்லுகிறேன். அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை கேட்க விரும்புகிறேன். இது ஒரு மனுஷன் என்று வைத்துக்கொள்வோம். இவருக்கு 100 ரூபாய் கடன். இனி ஒரு மனுஷன் இருக்கிறார், இவருக்கு 10,000 ரூபாய் கடன். இனி ஒரு மூன்றாவது மனுஷன் இருக்கிறார், இவருக்கு 1,00,000 ரூபாய் கடன். யாருக்கு அதிக விசுவாசம் தேவையா இருக்கு? 1,00,000 ரூபாய். இந்த 100 ரூபாய் கடனுக்கு விசுவாசமே தேவையில்லை. ஒரு 10 நாள் எங்கேயா வேலைக்கு போயிட்டு வந்தா சரியா போயிடும். அதுக்கு இது ரொம்ப குறைவு, விசுவாசமே தேவையில்லை. இவருக்கு கொஞ்சம் விசுவாசம் தேவை, ஆண்டவரேன்னு சொல்லி கொஞ்சம் ஜெபிக்கணும். இவர் நிறைய ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கணும். அப்போ இவருக்கு நிறைய விசுவாசம் தேவையா இருக்கு. இது போல வேறொரு 3 பேரை நான் அறிமுகப்படுத்துகிறேன். இது 3 இப்போ மனுஷர் தான். இவர் வந்து சிக்கா இருக்கிறார், வியாதியஸ்தன். இவர் வந்து மரிச்ச மனுஷன். இது வியாதியா இருக்கார், உயிரோடு இருக்கிறாரு. இவர் வியாதியா மரிச்சிட்டார், இறந்துட்டார். இவர் வந்து அடக்கம் பண்ணப்பட்ட மனுஷன். மரிச்சு பண்ணப்பட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இவங்க 3 பேர்ல உயிர்ப்பிக்கிறதுக்கு எந்த விசுவாசம் ரொம்ப குறைவான விசுவாசம் தேவை? இந்த 3 பேரை உயிரோடு திருப்பி ஒரு மனுஷனா, உயிரோடு நார்மலான ஆரோக்கியத்தோடு ஒரு மனுஷனை எழுப்பணும்னா இந்த 3 பேருக்கு குறைவான விசுவாசம் யாருக்கு தேவை?
சிக்கு வியாதியஸ்தன், இவர் உயிரோடு இருக்கிறார், சின்ன வியாதி மட்டும்தான், கொஞ்சம் நல்லா ஜெபிச்சா அது சரியாயிடும். ஆனா இவரை எழுப்புறது நமக்கு, இவரை எழுப்ப தெரியாது, அடக்கம் பண்ணதான் தெரியும். சரியா? அந்த அளவுக்கு விசுவாசம் நமக்கு வளரல. ஆனா இவரை எவனாவது கல்லறைக்கு போய் அதை தோண்டிட்டு இயேசு நாமத்தில் வெளியவான்னு சொன்னா பைத்தியக்காரன். இதை எழுப்புறதுக்கு பெரிய விசுவாசம் தேவை, சாதாரண விசுவாசம் இல்லை. உண்மையாகவே ஆண்டவருடைய மெய்யான ஒரு நடத்துப்பு இல்லாமல் யாரும் இங்கே போய் துணிய மாட்டாங்க. போய் ஒரு டெட் பாடி பெட்டியை 10 வருஷம் அடக்கம் பண்ணி முடிச்ச பின்னா பெட்டியும் இருக்காது, பாடியும் இருக்காது, எலும்பு இருக்கும், முடி இருக்கும், நகம் இருக்கும், இவ்வளோதான் இருக்கும், மற்றதெல்லாம் காண முடியும். எளியவான்னு சொல்ல முடியுமா? ஆனால் அப்போது இது சின்ன விசுவாசம், இது பெரிய விசுவாசம், இது ரொம்ப பெரிய விசுவாசம். சரியா? இப்ப நல்லா கவனிங்க. உயிர் தெழுதல் சொன்ன என்ன? உயிர் தெழுதல், ஒரு மனுஷன் செத்து போய் அடக்கம் பண்ணப்பட்டு 10 வருஷம் இல்லை 100 வருஷமா இருக்கட்டும், பேதுருவுடைய டெட் பாடி, பரிசுத்த பவுலுடைய டெட் பாடி, அது இஸ்ரவேல் தேசத்திலயோ எங்கேயோ மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டு அது எத்தனை 2000 வருஷம் ஆக போகுது. நகம் கூட கிடைக்காது, முடி கூட கிடைக்காது, எலும்பு கூட கிடைக்காது, அத்தனையும் போயிருக்கும், மண்ணோடு மண்ணா மாறிடுச்சு. ஆனா நம்ம விசுவாசம் என்ன? எக்காலம் துணிக்கும் போது அது மண்ணா இருக்குதோ, அது எதா இருக்குதோ, அந்த கல்லறைக்குள்ள ஒரு காலத்தில் எந்த பரிசுத்த பவுலுடைய சரீரம் எந்த மண்ணா மாறி இருக்கிறதோ அந்த மண் இப்போ திருப்பியும் சரீரமா மாறி, அந்த பழைய சரீரம் இல்லை, அதை விட பல மடங்கு மகிமையான சரீரமா மாறி இயேசுவோடு கூட சிங்காசனத்துக்கு போக போகுது. இதுதானே உயிர்த்தெழுதல். அது இதை விட பெரிய விசுவாசம். நம்ம எது சொல்றது? ரொம்ப பெரிய விசுவாசம் சொன்னோமே. 2000 வருஷம் இருந்து பூமிக்குள்ள இருந்து அழுகி மக்கி போன அந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது தான் உயிர் தெழுதல். அப்போ இவர் சிக்கா இருக்கிறார். இவர் சிக்கா இருக்கும் போதே இவரை உயிர்ப்பிக்க விசுவாசம் இல்லாம இவருக்கு மருந்து கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல, தீபம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இவருக்கு அந்த டேப்லெட் இந்த டேப்லெட்டும் கொடுத்து இவரை எழுப்புறோமே. கிறிஸ்துவின் வல்லமையை பற்றி நமக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் வல்லமை இல்லை, என்ன வல்லமை, அதெல்லாம் ஊழியக்காரங்க பார்த்துக்கிட்டோம், அவங்களுக்கு குடும்பம் இல்லை, ஒன்றும் இல்லை, நம்ம உயிரை நம்ம தானே பார்க்கணும் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வாங்குறோம். இந்த சின்ன விசுவாசமே இல்லை. அப்போ இந்த விசுவாசம் எங்கே இருக்கும்? பெரிய விசுவாசம். அப்படின்னா இந்த விசுவாசம் எங்க இருக்கும்? ரொம்ப பெரிய விசுவாசம். அப்படின்றால் உயிர்த்தெழுதலை பற்றிய விசுவாசம், அது ரொம்ப ரொம்ப பெரிய விசுவாசம். சுருக்கமா சொல்ல போனா லாஜிக்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, லாஜிக்னா புத்தியை யூஸ் பண்ணி சொல்ல வேண்டிய காரியம். இந்த சின்ன விசுவாசமே இல்லைன்னு சொன்னா அப்ப ரொம்ப ரொம்ப பெரிய விசுவாசம் எப்படி இருக்கும்? அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அதனுடைய முடிவு என்னன்னா, தெய்வீக சுகத்தை விசுவாசிக்கிறதான மனுஷன் கண்டிப்பா உயிர்த்தெழுதல் மேல விசுவாசம் இருக்க முடியாது. ஏன்னா விசுவாசம் பெருசாயிட்டே போகுது. இதுலேயே விசுவாசம் இல்லைன்னா அப்ப அது மட்டும் உயிர்த்தெழுதல் நம்புறீங்களா? ஆ, நம்புறேன் நம்புறேன்னா எப்படி மக்கி போன அழுகி போன சரத்துல கர்த்தருடைய வல்லமை உள்ள பாஞ்சு அப்படியே உயிர்ப்பிக்கும். ஆ, நம்புறேன் நம்புறேன். ஆனா சிக்கா இருக்கும்போது அது எப்படி? அது ஒர்க் ஆகாது, வேலை செய்யாது. அப்போ ரொம்ப பெரிய விசுவாசம் இருந்தா கண்டிப்பா சின்ன விசுவாசம் இருக்கணும், அது குறைவான, இது ரொம்ப கம்மியான விசுவாசம். அதனாலதான் பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள், விசுவாசம் இல்லாமல் மருந்து எடுக்கிறவர்களுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படாது. ஏனென்றால் ஒரு மாத்திரை எடுத்து வாயில் போடும் போது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எனக்கு உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் இந்த உயிரோடு இருக்கிற வியாதியை உயிரோடு சுகமாக்கக்கூடிய அதிகாரம் ஆண்டவருக்கு கிடையாது, உண்டு என்று என்னால் நம்ப முடியாது. ஆகையால் மரித்து போன சரீரத்தை அவர் எப்படி உயிர்ப்பிப்பார்? அந்த நம்பிக்கை நிச்சயமாய் கிடையாது. ஆகையால் நமக்கு என்ன ஆகும் சொன்னால், இயேசு வரும்போது உயிர்த்தெழுதல் நடக்காது. லேட்டான ஒரு தாமதமான ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு, அதுதான் வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பு. இயேசு வந்துட்டு போன பிறகு 7 வருஷம் நியாய தீர்ப்பு இந்த பூமியில் உண்டு, அந்தி கிறிஸ்தன் ஆட்சி. அதன் பிறகு இயேசு மறுபடியும் வருவார், 1000 வருஷம் இந்த பூமியில் ஆளுகை செய்வார். அதன் பிறகுதான் வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பு. அந்த டைமில் தான் இப்படி மருந்து எடுத்தவங்க எழும்புவாங்க, அவங்களுக்கு இந்த புதிய பூமி அப்படின்னு ஒரு
இடம் கிடைக்காம பரலோகத்துக்குள்ள போகலாம். தேவனுடைய ராஜ் இந்த புதிய எருசலேம் என்று சொல்ற அந்த மகிமையான நகரத்தை தூரத்திலிருந்து பார்க்கலாம், ஆனால் அதில் பங்கெடுக்க முடியாது. இதுதான் இதனுடைய கருத்து. அடுத்து ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், சொல்லி இந்த வேத பாடத்தை முடிக்க விரும்புகிறேன். நான் ஊழியத்துக்கு வந்ததான முதலாவது வருஷத்திலோ ரெண்டாவது வருஷத்திலோ எனக்கு பல்லு வலி வந்தது. உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், எனக்கு 6 சொத்த பல் உண்டு. எனக்கு பல்லு வலி வந்த உடனே பயங்கர வலி. அது உங்களுக்கே தெரியும், பல்லு வலி வந்தால் எப்படி இருக்கணும், நைட்டில் தூங்க முடியாது, உருண்டுட்டே இருக்கணும், என்ன பண்ணாலும் ஒன்று நீங்காது. அப்படி இருக்கிற டைமில் கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். அது என்னவென்றால், ரெண்டு மோதுகிற சத்தியங்கள், ஒன்றுக்கொன்று மோதுகிறதான சத்தியங்கள். ஒரு சத்தியம், நான் வியாதியாயிருக்கிறேன். இனி ஒரு சத்தியம், நான் சுகமானேன். அப்போ இப்பொழுது நாம் வாசித்தோமே இந்த வசனத்தில், அவர் தழும்புகளால் மாவீர்களா குணமானீர்கள் கடந்த காலம். அப்போ குணமானீர்கள் சொன்னா அது ஒரு சத்தியம். அப்படி என்றால் எனக்கு இனி வியாதியே கிடையாது, நான் சுகமாயிட்டேன். வியாதி வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார், குணமானீர்கள், நான் குணமானேன், குணமானேன், நான் குணமானேன். இயேசுவின் தழும்புகளால் பாடுறோம். இப்போ இந்த சத்தியத்தை பார்த்தீங்கன்னா, நான் குணமானேன் அப்படின்னு சத்தியம் சொல்லுது, பைபிள் சொல்லுது. ஆனால் பல்லு வலி வந்தா, இல்லைன்னா ஜுரம் வந்தா, இல்லைன்னா டைஃபாய்ட் வியாதி வந்தா, மலேரியா வந்தா, சிக்கன் குனியா வந்தா, சிக்கன் பாக்ஸ் வந்தா, நான் வியாதியா இருக்கிறேன் சொல்றல, நான் வியாதியா இருக்கிறேன். ஆனா பாருங்க, இந்த ரெண்டு சத்தியமும் ஒரே நேரத்தில் சத்தியமா இருக்க முடியுமா? ஒரே நேரத்தில் ரெண்டு உண்மையா இருக்க முடியுமா? நான் வியாதியா இருக்கிறேன் சொன்னா சுகமா இருக்க முடியுமா? வியாதினா வியாதி சுகம் இல்லைன்னு அர்த்தம். நான் சுகமானேன்னு சொன்ன அப்ப வியாதியா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? வியாதியா இருக்க சொல்ல முடியும், சுகமானேன்னா சுகமானேன், அப்ப வியாதி இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த ஜுரம் வரும்போது, சிக்கன் பாக்ஸ் வரும்போது, மீசில்ஸ் வியாதி வரும்போது, வேர்க்குரு வரும்போது என்ன அர்த்தம்? பல்லு வலி வரும்போது நான் சிக்கா இருக்கிறேன். அப்படி நான் சிக்கா இருக்கிறேன்னு சொன்னா ஒன்று இது உண்மையா இருக்கணும், இல்லைன்னா இது உண்மையா இருக்கணும், ரெண்டு ஒரே நேரத்தில் உண்மையா இருக்க முடியாது. அப்போ இந்த இந்த வசனம், இந்த வார்த்தை உண்மையா இருந்தால் இது போய், கரெக்ட். இது உண்மையா இருந்தால் இது போய், ரைட். ரெண்டு ஒரே நேரத்தில் உண்மையா இருக்க முடியாது. இப்போ இது ஒரு மனுஷன், ரெண்டு சத்தியங்களுக்கு இடையில் நிற்கிறதான ஒரு மனுஷன். இந்த ரெண்டு சத்தியம், இப்போ இவர் சிக்கா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இவர் சிக்கா இருக்கிறார், ஒரு வியாதியஸ்தன், இவருக்கு வந்து பல்லு வலி இருக்குப்போ. இந்த பல்லு வலி உள்ள மனுஷன் ரெண்டு சத்தியங்களுக்கு இடையில நிற்கிறார். இப்போ இவர் வந்து ஒரு அவிசுவாசின்னு வச்சுக்கோங்க, ரட்சிக்கப்படாதவர், இவருக்கு பல்லு வலி வந்துருச்சு, ரட்சிக்கப்படாதவர். இந்த ரெண்டுல அவருக்கு எது சத்தியமா இருக்கும்? ஐ ஆம் சிக், நான் வியாதியா இருக்கிறேன். அப்போ அவருக்கு பல்லு வலி வந்தா அது பல்லு வலி தான், அவருக்கு ஜுரம் வந்தா ஜுரம் தான், டைஃபாய்டு வந்தா டைஃபாய்டு தான். அப்ப அவருக்கு இதுதான் உண்மை, அப்ப இது நம்ப மாட்டார், அப்ப இது பொய்யாயிடுது. அப்ப இவர் எங்க போனோம் சுகத்துக்காக? டாக்டர்கிட்ட போனோம், வேற வழி இல்லை. அதே நேரத்துல இவர் ஒரு விசுவாசின்னு வச்சுக்கோங்க, விசுவாசி யாரு? விசுவாசினா யார விசுவாசிக்கணும்? இயேசு விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? வசனத்தை விசுவாசிக்கணும். அப்போ இந்த ரெண்டு சத்தியம் நிக்குது. இப்ப இவருக்கு ரெண்டு பக்கமும் இந்த
இந்த பல்லு வலி என்ன சொல்லுது? இந்த பல்லு வலி இவர் விசுவாசிப்போ, இந்த விசுவாசியுடைய பல்லு வலி என்ன சொல்லுது? ஏய் இதுதான் உண்மை, நீ சிக்குப்பார், அந்த வலி வருது, வேதனை இங்க இல்லைன்னு சொல்ற, நீ வலி வருதா இல்லையா? ஆமா வருது. அப்ப இதுதான் உண்மை அப்படின்னு அந்த விசுவாசி முழிக்கிறார். அப்ப எது உண்மை? அப்ப வசனம் சொல்லுது, இல்ல இல்ல அதை நம்பாத, நான் குணமானேன், நீ குணமானாய், தழும்புகளால் குணமானீர்கள், கடந்த காலத்துல சொல்லி இருக்கு. அப்போ இதுதான் சத்தியம், இதை நம்பு. இப்ப ரெண்டுத்திலயும் போராடுற, இது என்ன சொல்லுது? இல்ல இல்ல நான் தான் உண்மை. இது என்ன சொல்லுது? இல்ல இல்ல நான் தான் உண்மை. ஆனா இவர் யாரு? விசுவாசி. அப்ப எதை நம்பணும்? இதுதான் நம்பணும். ஏன்னா விசுவாசிக்கிறது இதுக்குதான். அப்போ இதை விசுவாசிச்சா அப்போ இது போய், கரெக்ட். அப்போ எது இப்படி போய்? அப்போ வலி வலி வருத, அது பொய்யா? அது உண்மைதானே வருது. பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, யோனாவின் புஸ்தகம் 2:8. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்போ இதுக்கு உண்மையான அர்த்தம் வேற அர்த்தம், ஆனா இந்த சூழ்நிலையில் ஒரு அர்த்தம் உண்டு. மாயை என்கிறதான அந்த வார்த்தைக்கு மூல பாஷையில் ஹீப்ரு எபிரிய பாஷையில் பார்த்தீங்கன்னா மாயைக்கும் நீராவிக்கும் ஒரே வார்த்தை தான், மாயைக்கும் நீராவிக்கும் ஒரே வார்த்தை. ஓ, மாயைன்னு சொன்ன என்ன? அது நீராவி மாதிரி, நீராவி போல. நீராவியை பார்க்கலாமா? நீராவியை பார்க்கலாமா? நீராவி பார்த்தவங்கலாம் கை தூங்க. என்னங்க இது? நீராவி தண்ணி கொதிக்கும் போது வெள்ளை வெள்ளையா வெளியே வருமே, அதான் நீராவி. அப்ப பார்த்தவங்கலாம் கை தூங்க, ரைட். சரி, இப்ப நான் உங்களை சொல்றேன், கிச்சனுக்கு போய் கொஞ்சம் ஒரு கையில கொஞ்சம் நீராவியை கொண்டு வாங்க அப்படின்னு கேக்குறேன். நான் கொண்டு வர முடியுமா? அது வெள்ளையா வரும்போது அப்படி பிடிச்சிங்கன்னா, அப்படி திறந்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. இதுதான் மாயை, அதே அர்த்தம் தான் மாயைன்னு சொல்றது. அந்த மாயையும் நீராவிக்கும் ஒரே வார்த்தை. இப்ப மாயைன்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி காட்சி அளிக்கும், ஆனால் அங்கே போனீங்கன்னா அங்கே என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. ரோட்டில் போகிற காணல் நீர் போல, அதான் மாயை. அப்போது இது போல சத்தியத்தை நம்புகிறவர்களுக்கு மற்றதெல்லாம் பொய்யான மாயை அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த வலி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நான் விசுவாசியாக இருக்கிறதுனால இது மாயையாக மாறும், இதை நான் நம்ப மாட்டேன். அவருடைய வசனமே சத்தியம், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையே சத்தியம், மற்றதெல்லாம் பொய்யா இருப்பதாக. அப்படி சொல்லும்போது இது இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? அவருடைய வசனத்தின் மேலே அந்த ஒரு விசுவாசம் வளரணும். அப்போ என்ன ஆகும்? இது உருகிடும். இது மாயா, உண்மையா மாயா இல்லாததாக போயிடும். அது அங்கே இருக்க முடியாது. இதுதான் தெய்வீக சுகத்தின் சத்தியம். ஆனால் என்ன நடக்குது? விசுவாசி என்று அழைக்கப்படுகிறவர் இதை விசுவாசிக்காம அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா அது வந்து பல்லில் கருப்பு கருப்பாக தெரியுது, ஓட்ட தெரியுது, வலி தெரியுது. டாக்டர்கிட்ட போனால் ஆமாம் சொத்த பல்லு தான், உடனே அது ஃபில்லப் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணும், பல்லை மாற்றணும், ஏதோ ஒன்று சொல்கிறாரு. அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது, MBBS படித்த டாக்டருடைய வார்த்தை சத்தியமா, மீனவர்கள் எழுதின இந்த வார்த்தை சத்தியமா? யார் எழுதினது? மீன்காரர் எழுதின புக்கு பைபிள், பேதுரு யாரெல்லாம், யாக்கோபு எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, அவங்க எது எழுது? இதை போய் நம்புறதா? ரொம்ப படிப்பறிவு உள்ள ஒரு டாக்டருடைய வார்த்தை நம்புறதா? இப்படி ஒரு சந்தேகம் வருது. ஆனால் மீனவர்கள் இந்த புஸ்தகத்தை எழுதினால் இதற்கு இதுக்கு பின்னாடி தேவன் இருக்கிறார். இது தேவனுடைய சுவாசு வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தையும் மீனவர்கள் எழுதினது பேனா போல தான், மீனவர்கள் பேனா போல, ஆனால் எழுதினது தேவன்தான். ஆகையால் இதை நாம் விசுவாசிக்கும் போது பைபிளில் எத்தனையோ வாக்கு தத்துவங்கள் இருக்கும், அதை அப்படியே நம்பணும். அப்போ நம்ம சிக்காக இருக்கும்போது, நம்ம வியாதிப்படும்போது, நம்ம முதலாவது செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய குற்றங்கள் பாவங்கள் ஏதாவது இருந்தால் அறிக்கையிடணும். ஏனென்றால்
நான் உங்களுக்கு சொன்னதான வார்த்தைகளின்படி நீங்கள் செய்தால், உங்களுடைய பிரமாணங்களை கை கொண்டால், எகிப்து வரப்பண்ணினதான ஒவ்வொரு வியாதியும் உங்கள் மேல் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அப்படின்னு என்ன அர்த்தம்? சில நேரத்தில் வியாதி வரும்போது ஏதாவது அவருடைய கற்பனைகளை நான் மீறி இருக்கிறேனா என்று நான் பார்க்கணும். அப்போ அங்கே ஒரு அறிக்கை, ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். ஆண்டவரே, நான் இப்படி பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ண, நீ செய்ய வேண்டான்னு சொன்னீர், எனக்கு தெரியும் நான் செய்யக்கூடாது, ஆனாலும் நான் போயிட்டேன், நான் செஞ்சிட்டேன், இப்படி எனக்கு வந்துருச்சு, என்னை மன்னியும். அப்படி ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும், முதலாவது பாயிண்ட். அதுக்கு பிறகு ஆண்டவருடைய வசனத்துக்காக நம்ம காத்திருக்கணும். பைபிளில் எத்தனையோ வாக்கு தத்தங்கள், அந்த வாக்கு தத்தங்கள் ஒரு வெளிப்பாடாக வரும் நமக்கு. அது வரும்போது நம்முடைய சரீரம் என்ன சொன்னாலும் அவருடைய வசனத்தை அப்படியே பிடிக்கணும். அப்படி பிடிச்சினா அதுக்கப்புறம் மைண்டை க்ளோஸ் ஆஃப் பண்ணிடணும். பிசாசு பயங்கர ஞானமாக பேசுவாங்க. ஆட்கள் எப்படி மறிச்சாங்கன்னு உதாரணங்களை கொண்டு வருவான். நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் சத்தியங்களை வேற மாதிரி புரட்டி போட்டு சொல்லுவான். அப்போ பயம் உண்டாகும். அந்த மைண்டே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். ஒன்னே ஒன்று எனக்கு தெரியும், எனக்கு வசனம் தெரியும், அந்த வசனம் சத்தியம் தெரியும், நான் அதையே நம்புவேன். இப்படி அவருடைய வசனங்களை அப்படி விசுவாசிக்க ஆரம்பிக்கக்கூடிய விசுவாசிகளாய் மாறினால், அவருடைய வாக்கு தத்தங்களை பற்றி பிடித்தால், அதுக்கப்புறம் சுகம் சத்தியமாய் மாறும், வியாதி பொய்யான மாயையாக மறைந்துவிடும். இதுதான் தெய்வீக சுகத்தின் சத்தியம். இவ்வளவாக இத்தனை நாட்களாக நாம் கேட்டோம், ஆனால் தெய்வீக சுகத்தின் வல்லமை நம்முடைய சரீரங்களில் வெளிப்பட வேண்டும். கண்களை மூடுவோமா? இப்பொழுது இந்த வேத பாடம் முடிவடைகிறதான இந்த நேரத்தில் ஒரு அபிஷேகத்தோடு இது இந்த வசனம் இந்த வேத பாடம் முடியட்டுமே. கர்த்தர் நமக்குள் இத்தனை நாட்களாக வார்த்தைகள் மூலமாக எத்தனையோ காரியங்களை, இது பொய் அல்ல, இது மனுஷனுடைய கண்டுபிடிப்பு அல்ல, இது சத்தியம்தான் என்று அறியும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆகையால் இதை கேட்டுட்டு அப்படியே இது சத்தியத்தை மறந்து போகிறவர்களாக அல்ல, அடுத்த வியாதி வரும்போது நமக்குள் ஒரு புதிய பலன் வெளிப்பட வேண்டும். இது மற்ற எல்லாம் பொய்யாய் மாற வேண்டும். அந்த வியாதி பொய்யான மாயையாக மாற வேண்டும். தேவனுடைய வசனங்கள் சத்தியமாக மாற வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் நான் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக பண்ணுவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகையால் நமக்கு புசிப்பதற்கு கஞ்சியும் ஊறுகாயும் இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார் என்றால் அது நமக்கு சத்தாய் மாறும், அது நமக்கு சுகமாய் மாறும். அப்படி என்றால் எந்த வியாதி இந்த சரீரத்தை தாக்க முடியும்? பிரியமானவர்களே, எக்காலம் துணிக்கும் நேரத்தில் இந்த மகிமையான அற்பமான சரீரம் அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மாறும்படியாக ஆவியானவர் இந்த சரீரத்தை காப்பார். இந்த நேரத்தில் அந்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்பமாக. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய சரீரத்தில் இப்பொழுது இருக்கிறது என்று நிரூபிக்கப்படட்டும். அதுதான் அபிஷேகத்தின் கிரியை. வியாதியா இருக்கிறவர்கள், பலவீனமா இருக்கிறவர்கள் அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுப்பமாக. நம்முடைய பலவீனங்களை அவர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அவருடைய வார்த்தை அனுப்பி எல்லா நோய்களிலிருந்தும் அவர் விடுதலை தருவார். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நீதியின் சூரியன் உதிப்பார், அவருடைய சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் காணப்படும். Thank you, Lord. Shida Rabba Karabali Abatude Rabbana Batia. Thank you, Jesus. We pray, we pray, we pray. Thiruvakai Namdi Varuvir Janame. Thiruvakai Namdi Varuvir Janame. Maruvil Yarandu Yesuvalla. Maruvil Yarandu Yesuvalla. Taruvir Idayam Puranamaya Varke. தருவீர் இதயம் பூரணமாயவர்க்கே. இவன் தன் நற்சகரே.
வருவீர் ஜனமே, திருவாக்கை நம்பி வருவீர் ஜனமே. மறுவே யாருக்கு இயேசு வல்லா, மறுவே யாருக்கு இயேசு வல்லா. தருவீர் இதயம் புரணமாயவர்க்கே, தருவீர் இதயம் புரணமாயவர்க்கே. இவருந்த கர்த்தரே, இவருந்த கர்த்தரே. Thank you, Lord. Thank you, Lord. We praise, we praise. Thank you, Lord. We praise, we praise. Yesu சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அது யார் சொன்ன வார்த்தை? அது இயேசு சொன்ன வார்த்தை. அதை அப்படியே நம்புவோமாக, அதை அப்படியே நம்புவோமாக. அது நூற்றுக்கு நூறு சத்தியமா இருந்தால் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி பொய், அதை கடந்து கொள்ளுங்க. அதை பொய்யான மாய, அது உருகி போகட்டும், அது இல்லாமல் போகட்டும். சமூகத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம்.